மாடியில் சீகன் பால்கு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. சீகன் பால்குவிற்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்புக்கு தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை சார்பில் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள தமிழறிஞர் சீகன் பால்கு சிலைக்கும் இன்று சீகன் பால்கு தரங்கம்பாடி வந்து 318வது ஆண்டு தினத்தை ஒட்டி தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை சார்பில் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜூலை 9ஆம் தேதி என்பது கிறிஸ்தவ மக்களுக்கும் குறிப்பாக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் சிறப்பான மகத்துவமான நாள் எனவும் சீர்திருத்த திருச்சபையின் இந்த மண்ணிலே முதல் மிஷனரிகளாக வந்த சீகன் பால்கு அவர்கள் இங்கு அவர் 13 ஆண்டுகள் சமய பணி, சமூக பணி, கல்வி பணி, மருத்துவ பணி என பல பணிகளை செய்தவர். இந்நிலையில் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தற்பொழுது தமிழக அரசு மணிமண்டபம் அரங்கம் கட்டுவதற்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. அது தங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி எனவும் பல நாள் கனவு, வேண்டுதல், பிரார்த்தனை நிறைவேறி உள்ளதாகவும் இதற்கு தமிழக அரசு மற்றும் அனைத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் பிஷப் மற்றும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். முன்னதாக தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு பின்னர் அங்கிருந்து பேரணியாக வந்து சீகன் பால்குவிற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் புதிய எருசலேம் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதில் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மற்றும் குருமார்கள், திருச்சபையின் நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர். தரங்கை மண்ணிலிருந்து குறிப்பாக புகழ்பெற்ற இந்த புதிய எருசலேம் ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துகின்றேன். ஜூலை 9 என்பது இந்திய கிறிஸ்தவ மக்களுக்கும் குறிப்பாக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மக்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள். சீர்திருத்த திருச்சபையின் இந்த மண்ணிலே முதல் மிஷினரிகளாக வந்த சீகன்பால் ஐயர் அவர்கள், புளிச்சோ ஐயர் அவர்கள் தங்களுடைய இளம் வயதிலே இங்கு வந்து தங்களுடைய பணிகளை துவங்கினார்கள். 13 ஆண்டுகள் இந்த இடத்திலே வந்து அவர் தன்னுடைய சமய பணி, சமூக பணி, கல்வி பணி, மருத்துவ பணி என்று சொல்லி பல பணிகளை இங்கு அவர் துவங்கினார். அதை அங்கீகரித்து தமிழக அரசு இன்றைக்கு அவருக்கு ஒரு மணிமண்டபம், ஒரு அரங்கம் கட்டுவதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றது. அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. பல நாள் எங்களுடைய கனவு, எங்களுடைய வேண்டுதல், எங்களுடைய பிரார்த்தனை கேட்கப்பட்ட ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. இதற்காக முயற்சி செய்த பூம்புகார் எம்எல்ஏ திரு நிவேதா முருகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை குறித்து சட்டசபையிலே அவர் பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இதற்கு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து சட்டசபையிலே ஜூன் 24ஆம் தேதி அறிவித்த நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இதுக்கு உறுதுணையாக இருந்த